போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் அகிலன் எழுதிய 8 நூல்களை ஒரு திருமண மண்டபத்தின் முகப்பில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்வது என கண்டோம். அடுத்து திருமண நிகழ்ச்சியை சிறிது நகைச்சுவையுடன் கலந்து எவ்வாறு நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வது என பார்ப்போம். ஒரு திருமண நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை, மணப்பெண், ஐயர், அக்னிகுண்டம் என இருக்கும். இவற்றை படத்திலும் காட்டப்பட்டுள்ளது. தற்போது இவற்றுடன் எவ்வாறு அகிலன் எழுதிய நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வது என பார்ப்போம். மாப்பிள்ளை. மாப்பிள்ளை ஒரு வேங்கையின் மைந்தன். மணமகள் ஒரு குரத்தி மகள். இது பொருந்தாத கல்யாணம் என்பதால் அக்னிகுண்டம் எரிமலையாக எரிந்தது. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர் ஒரு கொள்ளைக்காரன். மணமகனின் இதயம் சிறைப்பட்டிருந்தது, அதாவது இதய சிறை. அந்த இதய சிறையில் ஒரு பெண். அந்த பெண்ணின் பெயர் பொன்மலர். மணமகனின் மனதில் இருக்கும் பெண்ணை பற்றி அகிலனுக்கு தெரிந்திருந்ததால் அகிலனை பார்த்து என் வாழ்வு எங்கே என்று கேட்டார். அதற்கு குழந்தை சிரித்தது. அதாவது குழந்தை சிரித்தது அவர் எழுதிய புதினம். குழந்தை சிரித்து நிலாவினிலே என்றது. அதாவது மணமகன் மனதில் இருக்கும் பெண் நிலாவில் உள்ளாள் என்று கூறியது. இந்த நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சியினை வைத்துக்கொண்டு நம் அகிலன் எழுதிய நூல்களை எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்வது என மறுபடியும் பார்ப்போம். முதலில் மணமகன். மணமகன் பெயர் வேங்கையின் மைந்தன். மணமகள் குரத்தி மகள். பொருந்தாத கல்யாணம் என்பதனால் அக்னிகுண்டம் எரிமலையாக இருந்தது. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பவன் ஒரு கொள்ளைக்காரன். மணமகனின் மனம் சிறைப்பட்டிருந்தது, அதாவது இதய சிறை. அந்த சிறையில் ஒரு பெண். அந்த பெண்ணின் பெயர் பொன்மலர். இந்த பொன்மலர் என்பது எழுதப்படவில்லை, அதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். பொன்மலர். மணமகன் அகிலனை பார்த்து என் வாழ்வு எங்கே என்றார். அதற்கு குழந்தை சிரித்து நிலாவிலே என்றது. இவ்வாறு அகிலன் எழுதிய மற்ற நூல்களை வைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய இந்த புதிய முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் தவறு ஏதேனும் இருந்தாலும் அவசியம் தெரியப்படுத்தவும். உங்களுடைய பாராட்டு எங்களை மேலும் ஊக்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.